So என்னோட most humble request உங்ககிட்ட என்னன்னா நீங்க ஒரு யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்கனா இல்லனா ஃபியூச்சர்ல ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படினு ஆசைப்படுற ஒரு காலேஜ் ஸ்டூடண்டோ இல்ல ஸ்கூல் ஸ்டூடண்டா இருக்கீங்கனா politically comment எங்கயுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் YouTubeல எந்த சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் சேனலோ அது எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு சர்வேலன்ஸ்ல வச்சிருக்கு. சோ நம்ம போடுற போஸ்ட் அப்புறம் நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணப்படும். சோ இந்த விஷயம் வந்து நான் படிக்கும்போது என்கிட்ட யாரும் சொல்லல. அதனால இது ஒரு அவேர்னஸா இருக்குமே நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ நீங்க ஒரு யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கும்போது உங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்கும்னா எந்த பக்கமும் எந்த ஐடியாலஜிக்கும் ஃபேவர் பண்ணாத ஒரு ஸ்டூடெண்டா எதிர்பார்க்கும். சோ யுபிஎஸ்சி இன்டர்வியூக்கு அப்புறம் ஒருவேளை உங்களை செக் பண்றாங்கன்னா உங்களோட ஐடியாலஜியை ஈஸியாக செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்களே ஒரு சான்ஸாக இருக்காதுங்க மோஸ்ட்லி. ஸோ எந்த இஷ்யூ வந்தாலும் எந்த பாலிசி வந்தாலும் அதை வந்து யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணுங்க. அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, அதில் இருக்கிற பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்ன, பாலிசி எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுங்க. பட் டேரெக்டாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அஜெண்டா பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு போடுற கேஷுவலாக போடுற ஒரு கமெண்ட் வந்து நம்மளோட லைஃபை வந்து எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்துடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அகடமிக்காக பேச ட்ரை பண்ணுங்கள். அது வழியாக ஒரு ஆர்கானிக் இன்டெலெக்சுவலை உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்தியாவில் ஆர்கானிக் இன்டெலெக்சுவாலிட்டிக்கு தான் பஞ்சம் ரொம்ப அதிகம்.